தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, தென்னாட்டு அவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி சாபம் இருக்கு அப்படின்றது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சாப விஷயங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, முன் ஜென்ம சாப நிலைகள்ல இந்த ஜென்மங்கள் வந்து தொடர்ந்து வரும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இருக்குன்னா அந்த பரிகாரங்கள் செய்து பயன்பெறணும். ஸோ இதுதான் அந்த ஒரு நிலைகள். இயல்பாகவே நல்ல மனிதர்களாக இருக்கலாம், மனதையும் மனதும் சஞ்சலப்படுகின்ற வகையில் இருப்பார்கள். சதா காலங்களும் மன சஞ்சலப்படுகின்ற வகையிலே இருப்பாங்க. ஆரோக்கிய பாதிப்புகள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் தட்டுப்பாடுகள், உண்ண உணவு கூட இல்லாத ஒரு நிலைகள் என்றதும் ஏற்படுத்தியிருக்கும். இவருடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்தாலும் இந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கிற நிலைகள் என்றது இல்லாமல் அவதிப்படக்கூடிய நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர் மற்றும் தந்தை வர்க்கத்தின் மூலியமாக சாபங்கள் உடையவர்கள். ஸோ அதுதான் அந்த தந்தை வர்க்கத்தின் மூலியமாக சாபங்கள் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்கள் சொல்றோம். ஸோ அது ஜாதகம் பார்த்து அதுக்கு உண்டான முறைகளை சரி பண்ணி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து அதுக்கு உண்டான முறைகளை சரி பண்ணணும். ஸோ என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கேளுக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.